வெல்கம் டு யோகி சேனல். இன்னைக்கு வந்து கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். காய்ச்சலா இருக்கிற டைம் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம்ல, அதுக்காக இந்த கஞ்சி போடுறேன். தேவையான பொருட்கள்: புழுங்குலரிசி. நான் வந்து இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கிறேன். பாசிப்பருப்பு ஒரு டீ 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு 2 பல்லு. சீரகம் 1/2 டீஸ்பூன். மிளகு தேவையான அளவு. மஞ்சள் பொடி. உப்பு தேவையான அளவு. நான் அரிசியை கழுவி உடச்சி வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பையும் கழுவி வச்சிருக்கிறேன். முத ஒரு சட்டியில வந்து தண்ணி ஊத்தி காய வச்சிருக்கிறேன். இந்த அரிசி எடுத்த கப்ல வந்து ஒரு 5 கப் இல்லாட்டி 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி காஞ்சிருச்சு, இப்ப வந்து அரிசியை போட்டலாம். இங்க பாருங்க, இந்த அரிசி வந்து உடச்சி வச்சிருக்கேன் பாருங்க, இதை அப்படியே உள்ள போடுறேன். கழுவி வச்சிருக்க பருப்பையும் இப்ப போட்டுருங்க. பருப்பு போடுறவங்க போடலாம், ஏன்னா பருப்பு போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதனால கொஞ்சமா பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் பாசி பருப்பு தான் போடணும். இப்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்ப லேசா கொதிச்சதும் முதலே வெள்ளைப்பொடியும் போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமா போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, மிளகு வந்து கடைசி இறக்க போகும்போது போட்டுக்கோங்க. உப்பும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கோங்க. இப்ப கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும், கிண்டி விட்டுக்கோங்க. அப்பப்ப வந்து கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த பருப்பு போட்டிருக்கிறதுனால கீழே வந்து பிடிச்சாலும் பிடிக்கலாம், அதனால அப்பப்ப கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போடுறவங்க போடலாம். இது வந்து இந்த தடுமம் முடிச்சிருக்கு பாருங்க, ஜலதோஷம் முடிச்சவங்க வந்து மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், அதனால மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி சட்டியில வச்சீங்கன்னா அப்பப்ப வந்து தண்ணி வத்தும், அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கர்ல வச்சீங்கன்னா நல்லா ஒரு நிறைய கொஞ்சம் நிறைய ஒரு 7 டம்ளர் 8 டம்ளர் தண்ணி ஊத்தி 1 கப்புக்கு அப்படி ஊத்தி வச்சிருங்க. ஒரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் கட்டியா இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அப்புறம் இறக்கிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கட்டியா இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா வெந்துருச்சு, ஒரு கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம், அதனால நீங்கள் குக்கர்லையும் வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முதலே போட்டு பெப்பரை போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், கடைசி ஆஃப் பண்ணிட்டு பெப்பரை போட்டு ஒரு கிண்டி இறக்கிருங்க. இப்ப கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து பாசிப்பருப்பு இருக்கு பாருங்க, அந்த துவையல் அரைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுறேன், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குக்கர்ல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பண்ணிரலாம். இது வந்து நான் சட்டியில வச்சதுனால லேட் ஆகுது. எல்லாத்தையும் ஒன்னு போல மொத்தமா குக்கர்ல போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிருங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கிண்டிக்கோங்க. இது காய்ச்சலுக்கு வந்து இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாய்க்கு ஒரு மாதிரி சாப்பிட எதுவுமே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. பருப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து விட்டுறலாம்.
நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.